ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் நல்லா இருக்கீங்களா? செகண்ட் டெஸ்ட் மேட்ச்லேருந்து ஒரு இன்ஜுரி அப்டேட் நம்மளுக்கு கிடச்சிருக்கு. அதை பற்றி தான் இங்கே நம்ம பேச போகிறோம். அது என்னென்னா, ஷார்துல் தாக்கூர் அவரோட ஹாம்ஸ்ட்ரிங்கை இன்ஜூர் பண்ணிட்டார். ஸோ அவர் மோஸ்ட் ப்ராபப்ளி வில் நாட் ப்ளே இந்த செகண்ட் டெஸ்ட் ஆர் டவுட்ஃபுல் ஸ்டார்டர் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஸோ இன்கேஸ் அவர் விளையாடலை அப்படின்னா யார் அவரை ரீப்ளேஸ் பண்ணுவாங்க? பாசிபிள் சாய்ஸஸ் பார்த்தோம்னா உமேஷ் யாதவ் அண்ட் இஷாந்த் சர்மா இருக்காங்க. அப்புறம் கோலி சொன்ன அந்த டெம்ப்ளேட், அதாவது நான் 4 பேசஸ் ப்ளஸ் 1 ஸ்பின்னர் இந்த சீரீஸ் ஃபுல்லாகவே விளையாடும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு. அதுபடி பார்த்தோம்னா எய்தர் உமேஷ் ஆர் இஷாந்த் வில் ரீப்ளேஸ் ஷார்துல். ஸோ அவங்க ரெண்டு பேரும் நல்ல பவுலர்ஸ் தான். பட் அவங்கள உள்ளுக்குள்ளே கொண்டு வரும்போது உங்கள் டெய்ல் ரொம்ப லாங்காக போயிடும், நம்ம பேட்டிங்கில் கொஞ்சம் கஷ்டப்படுவோம். இதே அஸ்வினை உள்ளே கொண்டு வந்தோம்னா அவர் மினிமம் ஒரு 4 விக்கெட் ஆர் 5 விக்கெட் வந்து எடுத்துருவார். ஒரு 4 விக்கெட்னே வச்சுக்கிங்களேன், பேட்டிங்லேயும் ஒரு க்ரூஷுவல் 20-25 அடிக்கக்கூடிய ஒரு பவுலிங் ஆல்ரவுண்டர், லைக் ஃபார் லைக் ரீப்ளேஸ்மெண்ட் ஃபார் ஷார்துல் தாக்கூர். ஸோ இன் மை ஒப்பீனியன், நான் அஸ்வினா உள்ளே கொண்டு வருவேன் ஷார்துல் தாக்கூர் விளையாடலாம். சரி, பார்ப்போம் ஷார்துல் தாக்கூர் விளையாடுறாரா இல்லை மிஸ் அவுட் ஆகிறாரான்னு. நான் ரொம்ப ஆர்வமாக எதிர்பார்க்குறேன் யார் உள்ளே வருவாங்கன்னு சொல்லிட்டு, இன்கேஸ் இஃப் ஹி மிஸ்ஸஸ் அவுட். நீங்கள் ஷார்துல் தாக்கூருக்கு பதிலாக யார் விளையாடலாம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கமெண்ட்டில் போடுங்க. நான் உங்களை இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் அண்ட் சப்போர்ட் அவர் சேனல். இட்ஸ் ஹமீத் சைனிங் ஆஃப். சியர்ஸ், பாய்.